வணக்கம். உங்களை மீண்டும் மாய விசையில் சந்திப்பது மகிழ்ச்சி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். இந்த வீடியோவில் கனவுகளை பற்றி சுவாரஸ்யமான பல தகவல்களை பார்ப்போம். கனவுகளை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. விஞ்ஞானிகள் இந்த கனவுகளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆழ் மனசுடைய பிரதிபலிப்பு தான் இந்த கனவுகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உங்கள் ஆழ் மனசு நிறைவேறாத ஆசைகளை அது கனவுகளாக பிரதிபலிக்குது. எப்படி வந்து பகலில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோமோ, எப்படி நம்ம ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணுறோமோ, அதே மாதிரி இரவில் மனசே தானாக கற்பனை பண்ணுது, தானாகவே ஒரு விஷயத்தை சிந்திக்குது. இதுக்கு பேர் கனவு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னமும் கனவுகளை பற்றி சரியான முடிவுக்கு யாராலையும் வர முடியல. எப்படி இருந்தாலும் கனவுகள் ஒரு சுவாரஸ்யமான விஷயமாகவே இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. நம்ம கலாச்சாரத்தில் கனவுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. கனவு சாஸ்திரம் அப்படின்னே ஒரு புத்தகமே இருக்குது. இன்றைக்கும் நம்ம கிராமங்களில் கனவுகளை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பேச கேட்டிருப்போம். கனவுகள் பலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இரவு 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள வர்ற கனவுகள் 1 வருஷத்துலேயும், 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ள வர்ற கனவுகள் 6 மாதத்துலேயும், 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள வர்ற கனவுகள் ரொம்ப விரைவாகவும் ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தர் தூங்கும்போது வானவில் அவருடைய கனவுல வந்துச்சு அப்படின்னா, பணம், செல்வாக்கு, நகை, புகழ், நல்ல பெயர் போன்றவை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நட்சத்திரங்களை அவங்க கனவுல பார்த்தா அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிலவு வர்ற மாதிரி நீங்கள் கனவு கண்டா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நெருக்கமான அன்பும் காதலும் உருவாகும். தம்பதிகளுக்குள்ள இணக்கம் உருவாகும். வானத்தில் இடி இடிக்கிற மாதிரி மின்னல் வர்ற மாதிரி கனவு கண்டா உறவினர்கள்லாம் வந்து துரோகிகளாக மாறுவாங்க அப்படின்னு இருக்குது. நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிரியாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காகம் கத்துற மாதிரி கனவு கண்டா திருடு போகும். அது மட்டும் இல்லை, பாம்பு கடித்து ரத்தம் வர மாதிரி கனவு கண்டா விரைவில் அவருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னும் இருக்குது. பாம்புகள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் பெண்கள் பாம்பு வர்ற மாதிரி கனவு கண்டா அவர்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னும், அவர்களுக்கு ஆயுள் விருத்தி ஆகும். பாம்பு காலை சுத்தினா சனி பிடிக்கும். பாம்பு ஒருத்தரை விரட்டுற மாதிரி கனவு கண்டா அவங்களுக்கு வறுமை உண்டாகும் அப்படின்னும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, திருவிழாவில் நீங்கள் இருக்கிற மாதிரி கனவு கண்டா சொத்துக்கள் சேரும். புது ஆடைகள் நீங்கள் உடுத்திருக்கிற மாதிரி கனவு கண்டா உங்களுக்கு எதிரிகள் வருவாங்க அப்படின்னும். உங்களுடைய மரணத்தை நீங்கள் உங்களுடைய கனவுல பார்த்தா உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் யாராவது இறக்குற மாதிரி கனவு கண்டா அவங்களோட ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னும் இருக்குது. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் நம்மளுடைய வீடியோஸில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அன்பையும் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.